நிறைய பேருக்கு அவங்க செஸ்ட் ரீஜன் வந்து ஒரு நல்ல ஷேப்ல இல்லை அப்படிங்கிற கன்சர்ன் இருக்கும். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ சொன்னதுதான், நம்ம எக்ஸசிவா கலரிஸ் நம்ம கன்சியூம் பண்றப்போ நம்ம டார்சோல தான், அதாவது இந்த நெக்ல இருந்து இந்த போர்ஷன் இது வரைக்கும் தான், இந்த ரீஜன்ல மட்டும்தான் ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தியா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா தொடையிலையோ காஃப் ரீஜன்லயோ ஆர்ம்ஸ்லயோ வரும். நம்ம செஸ்ட் ரீஜன்ல டெபினேஷன் நல்லா இருக்கணும்னா நம்ம செஸ்ட் பகுதியில் இருக்கிற அந்த தசைகள் இருக்குல்ல, அந்த பெக்டோரல் மசில்ஸ் வந்து போதிய அளவுல மாஸ் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த செஸ்ட் ரீஜன்ல இந்த இடத்துல அப்புறம் இந்த சைட் செஸ்ட் இந்த ரீஜன்ல இங்க வந்து ஃபேட்டோட இந்த ஸ்கின் ஃபோல்டோட திக்னஸ் வந்து 2 சென்டிமீட்டர் கீழே தான் இருக்கணும். சிங்கிள் டிஜிட்ல இருந்தாலும் ரொம்ப நல்லது தான், ஆக்சுவலா மேக்சிமம் லிமிட்னு பார்த்தா 2 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கு மேல இந்த ஃபேட் டெபாசிஷனோட திக்னஸ் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆகும்போது ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த நம்ம என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சார்கோபீனியா அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும், நம்ம மசில் மாஸ் கம்மியாக தான் செய்யும். அப்போ அந்த மசில் மாஸ் கம்மியாகிறப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து அங்கே அப்படியே இருக்கும், அப்போ வந்து இந்த ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகும். செஸ்ட் ஃபேட் லாஸ் அப்படின்னு மட்டும் பார்க்க வேண்டாம், ஜென்ரலாகவே ஃபேட் லாஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம உணவுல வந்து நம்மளுக்கு நம்ம அந்த உணவு இல்லை அது வந்து உட்கொள்ளாம கூட நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்குதா, கண்டிப்பாக நிறைய பேர் லைஃப்ல இருக்கும். அதை முதல்ல நம்ம டிஸ்கார்ட் பண்ணணும், அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். இல்லை நான் வந்து உடம்புக்கு தேவையான உணவு மட்டும் தான் உட்கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல எல்லா இடத்துலையும் எல்லா அந்த அதில் ஃபுட்டோட குவான்டிட்டியை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேட் லாஸ் அதனால வந்து நிகழ வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைசஸ்ன்னு பார்த்தா நம்ம அந்த செஸ்ட் மஸ்ல இருந்து மெயினாக எதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா புஷ் ஆக்ஷன்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்அப்ஸ், ரெகுலர் புஷ்அப்ஸ் பண்ண முடியலன்னா மாடிஃபைட் புஷ்அப்ஸ் பண்ணலாம். அப்புறம் ட்ரைசெப்ஸ் டிப்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸ்டெப்ஸ்ல, அது பண்ண முடியல அப்படின்னா சும்மா அந்த உட்காந்த பொசிஷனை கூட உடம்ப லைட்டா அப்படி லிஃப்ட் பண்ண கூட போதும். நீங்க லிஃப்ட் பண்ணும்போது தெரியும் இடத்துல செஸ்ட் மசில் வந்து ஸ்ட்ராங்கா கண்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும். ஈவன் இந்த மாதிரி ஆக்ஷன்ல கூட செஸ்ட் மசில் வேலை செய்யும். அப்புறம் அந்த மெடிசன் பால் மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரிப் பண்ண முடியாது இல்லையா, நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம். இப்படி பிடிச்சதான் மசில சாப் இதெல்லாம் பண்ணும்போது கான்ஸ்டன்டா அந்த செஸ்ட் மசில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். படுத்த நிலையில கை எப்படி மேலே கொண்டு வந்தா கூட நம்ம செஸ்ட் ரீஜன் தொட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த மசில் வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். நம்ம எவ்வளவுதான் எஃபெக்டிவான ட்ரைனிங் வேரியேஷன்ஸ் பண்ணாலும் நம்ம நினைச்ச மாதிரி செஸ்ட் ரீஜன்ல டெஃபினேஷன் வராம போறதுக்கு 2 மெயின் ரீசன்ஸ் இருக்கலாம். நம்ம ட்ரைனிங்ல புல்அப்ஸ் எக்ஸசைஸ் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கலாம், நம்ம நிறைய பேர் வந்து புல்அப்ஸ் பண்றது இல்லை இல்லையா. ஆனா ஜிம்லலாம் பாத்தீங்கன்னா அசிஸ்டட் புல்அப்ஸ் எல்லாம் பண்ண முடியும், அதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னொரு ரீசன் வந்து ஏஜிங். நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவுதான் எஃபெக்டிவான எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம டோட்டல் நம்ம ஒரு ஏஜ் ஆகிறப்போ நம்மளுக்கு மசில் லாஸ் நடந்து நடக்கதான் செய்யும், அதுக்கு பேர் சார்கோபீனியா. ஸோ அந்த கட்டத்துக்கு நம்ம போறப்போ அந்த மசில் டோன் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அப்போ அந்த செஸ்ட் ரீஜன்ல நம்மளுக்கு வந்து நினைச்ச டெஃபினேஷன் நம்ம ஏற்கனவே நல்லா இருந்த டெஃபினேஷன் கூட கொலாப்ஸ் ஆகலாம்.